அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிங்காசனா, அதோட வேரியேஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். பரிங்காசனா கேட் போஸ் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பரிங்காசனா வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம். நம்ம சூரிய நமஸ்காரத்தோட ஃபோர்த் ஸ்டெப், அதாவது அஸ்வ சஞ்சலாசனம் மாதிரி வைக்கிறோம். காலை வந்து இப்படி முன்னாடி வைக்கிறோம், கைகள் ரெண்டும் இப்படி பின்னாடி வைக்கிறோம், சைடில் வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த காலை வந்து நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி மடக்கிறோம். மடக்கிட்டு அப்படியே இப்படி வரும். பின்னாடி வரும்போது இந்த டோஸ் வந்து நல்லா இப்படி மேலே இப்படி தூக்கிடணும். அப்படி வந்து முன்னாடி வரும்போது நல்ல கால் வந்து இப்படி வைக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இழுக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த கை பொசிஷனை மட்டும் வந்து நீங்கள் மாற்றாதீங்க. உங்கள் உடம்பு மட்டும் இப்படி முன்னோக்கி அப்படியே வந்து இப்படி பின்னோக்கி இப்படி வந்து வரணும். 4 5 ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிடலாம். கால் நல்லா கீழே பதிய வைக்கிறோம். வச்சுட்டு கை ரெண்டும் இப்படி வைக்கிறோம். இப்படி முன்னோக்கி இப்படி நல்லா வரும். அப்படியே வந்து பின்னோக்கி வரும்போது இந்த டோஸ் வந்து இப்படி தூக்கிடுறோம். தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது வந்து பிரிஸ்தாசனா வந்து பண்ண போறோம். இப்படி வச்சுட்டு கை ரெண்டும் இப்படி கீழே வைக்க போறோம். ரெண்டு எல்போ வந்து இப்படி கீழே வச்சிடுறோம். ரெண்டு எல்போவும் காலும் மூணு வந்து ஒரே லைன்ல இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கால் பின்ன காலில் வந்து நல்லா இப்படி தள்ளி வச்சுட்டு டோஸ் வந்து நல்லா ஃபிளாட்டன் பண்ணி வந்து இப்படி வைக்க போறோம். நேராக பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் காலை நீட்டினா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வந்து உங்கள் பாடி வந்து லெங்க்ல வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து செஞ்சிடலாம். இந்த கை பொசிஷனும் கால் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டு எல்போவும் காலும் மூணு வந்து ஒரே லைனில் இருக்கணும். இந்த கால் நல்லா அப்படி முட்டியை தூக்கிட்டு கால் பின்னோக்கி தள்ளிட்டு அப்புறம் முட்டி கீழே வைங்க. நேராக பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதெல்லாம் வந்து பரிங்காசனாக்கு முன்னா பண்றது பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பரிங்காசனம் வந்து போயிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வஜ்ராசனம் வந்துட்டு அதுல இருந்து நீங்க வந்து முட்டி போட்டுக்கோங்க. காலை இடது காலை இப்படி வைக்கிறோம். நல்லா இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லா அந்த பெல்விக் ரீஜன் சொல்றோம் இல்லையா, அதை ஃபுல்லா வந்து விரிச்சு வச்சுக்கணும். காலை வந்து சைடில் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். குதிக்கால் வந்து கீழே இருக்கணும். இப்போ இடது கை வந்து நல்லா இப்படி ஸ்லாண்டிங் பண்ணி இப்படி போங்க. வச்சுட்டு உங்களோட ஆங்கிள் அப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த வலது கையை இப்படி தூக்கிட்டு போயிட்டு இப்படி வைக்கிறோம். வைக்கும் போது உங்களுக்கு முடிஞ்சால் இந்த பெருவரில் இப்படி பிடிங்க. பிடிச்சி நல்லா இப்படி திரும்புங்க. அப்படி பிடிக்க வரல, இவ்வளோ தான் வருதுன்னா நீங்கள் இப்படி கூட இருந்துக்கலாம். நம்ம வைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம். இடது பக்கம் பண்ணோம்னா கண்டிப்பாக வலது பக்கம் பண்ணிடணும். நடுநடுல நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அடுத்தது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி வலது காலை ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலை வந்து நீட்டிடுங்க. இப்போது இந்த பின்காலில் வந்து நீங்கள் வந்து டோஸ் வந்து மடக்கியும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளாட்டன் பண்ணியும் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் அப்படி வச்சுக்கோங்க. நல்லா இந்த இடம் நல்லா இப்படி விரிஞ்சிட்டு இருக்கணும். இப்போ கை வலது கையை இப்படி தேய்ச்சிட்டே போயிட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இடது கையை கொண்டு வந்து இப்படி வைங்க. வந்து உங்களோட பெருவரில் பிடிக்கலாம்.
பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பிடிச்சிட்டீங்கன்னா திரும்பிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தலையெடுத்துக்கலாம். ஆனந்த மூஞ்சி உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து ஒரு வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி பரிங்காசனா இதுதான், அதை அப்படியே சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணும். இப்போ அப்படியே வந்து பேக் பெண்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதே மாதிரி முட்டி போட்டுக்கோங்க, கால் வந்து அதே மாதிரி சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டிக்கோங்க. இப்போது இடது காலை நம்ம நீட்டியிருக்கோம், அதனால இடது கையை இந்த இடுப்பில் வந்து இப்படி பின்னாடி நோக்கி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து பின்னோக்கி நம்ம வளைச்சி நம்ம உஷ்ட்ராசனா பண்ணுவோம் இல்லையா, கேமல் போஸ் பண்ணுவோம் பெண்ட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி வந்து நம்ம பின்னோக்கி வந்து பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் குதிக்கால் இங்கே வச்சுட்டு பண்ணும் போது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா காலை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி டர்ன் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் கிடைக்கலன்னா சொல்கிறேன், இடுப்பில் கை வச்சுக்கோங்க, அப்படியே பெண்ட் பண்ண போகிறோம். பெண்ட் பண்ணி இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதே மாதிரி வலது பக்கம் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பின்கால்லையும் அதே மாதிரி தான். ஒன்று நீங்கள் கால் வந்து நீங்கள் இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது மாதிரி வச்சா வந்து உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் கிடைக்கதோ அந்த மாதிரி பார்த்து வைங்க, பார்த்து பத்திரமாக கொஞ்சம் செஞ்சுருங்க. ஓகே, இப்போ வலது காலில் நீட்டிருக்கோம், வலது கையை வந்து பின்னோக்கி இப்படி இடுப்பில் வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பின்னோக்கி வந்து வளைஞ்சிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு வந்து மாற்றாசனம் பார்த்துடலாம். மாற்றாசனம் பாலாசனம் இல்லைன்னா வந்து சிசுவாசனம்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிடலாம். கைங்களை மேல் நோக்கி தூக்கிட்டு மூச்சு இழுத்து கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க. இது பரிங்காசனாவோட வேரியேஷன். பரிங்காசனா அதோட வேரியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு பிக் பண்ணி அப்படி கொடுத்துருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு வேரியேஷன்லாம் பண்ணும்போது நம்ம சைடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம். சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபேட்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கும். இப்போ நான் இப்போ ஒருத்தருக்கு வெயிட் போடுறாங்க, சில பேருக்கு வந்து செஸ்ட்டில் வெயிட் போடும், இல்லைன்னா லேடிஸ்க்காக சொல்கிறேன், அதில் ஸ்டொமக்கில் முன்னாடியில் இப்படி வெயிட் போடும், இல்லைன்னா பேக்கில் வெயிட் போடும், இல்லை தைஸில் வந்து வெயிட் போடும். அதே மாதிரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டொமக்கில் தான் அவங்களுக்கு வந்து நிறைய வெயிட் போடும். நிறைய லேடிஸ்க்கு வந்து சைடில் ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஆசனா செய்யும் போது சைடில் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பர்ன் பண்ணி தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு லெக்கும் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ வந்து இதை நம்ம ஒன் டைம் வந்து உங்களுக்கு செய்கிற மாதிரி காமிச்சா, நீங்கள் செய்ய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டைம் செஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நான் 10 seconds தான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 15 seconds பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு 2 times அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லை 10 timesங்கிறத வந்து 20 times வந்து மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களாம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு செஞ்சிங்கன்னா அதுக்கு நல்ல பலன் இருக்கும். சப்போஸ் இப்போ 1 time மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுறாமல் ரெண்டு டைம் வந்து 3 time வந்து செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க, இன்னொரு சைடும் கண்டிப்பாக செய்யணும். ஒரு சில ஆசனங்களை வந்து ரெண்டு பக்கம் செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில ஆசனங்களை வந்து ஒரு சைடு மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வர ஆசனங்களை ரெண்டு சைடும் பண்ணால் தான் நம்மளோட மொத்த பாடியுமே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், இல்லைன்னா 1 side ஆஃப் த பாடி மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இதை பண்ணும் போது வந்து எனக்கு சைடில் ஏதாவது வலிக்குங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மார்ஜாரி ஆசனம் இருக்கு இல்லையா, அந்த கேட் அண்ட் கவ் போஸ் அதை வந்து பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிப் ரீஜனில் வந்து ஸ்பைன் ரீஜனும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து சரியாகும். இதே வந்து இது வந்து இதில் இந்த பகுதியில் வந்து ஒரு 3 தான் கொடுத்துருக்கேன், ஒரு 2-3 தான் கொடுத்துருக்கோம். மீண்டும் வந்து அடுத்த பகுதியில் வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.